Hello friends, welcome to Nithilam channel. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி நூடுல்ஸ். நூடுல்ஸ்னாவே எல்லோருக்கும் பிடிக்கும். பொதுவா கடையில உள்ள பேக்கிங் நூடுல்ஸ் தான் செஞ்சிருப்போம். இந்த நூடுல்ஸ் வீட்லயே வீட்ல இருக்கிற கோதுமை மாவு வச்சு நூடுல்ஸ் செய்ய போறேன். இந்த நூடுல்ஸ் வீட்லயே ரெடி பண்றதனால ஹெல்த்தியானது கூட, செய்யறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி கூட நம்ம தேய்ச்சி போடுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த நூடுல்ஸ் செய்கிறது ரொம்பவும் ஈஸியாக எளிமையாக வேகமாகவே செஞ்சிடலாம். இந்த நூடுல்ஸில் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எதுவுமே சேர்க்காமல் ஹெல்த்தியாக சூப்பராக டேஸ்டாக செய்யலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நித்திலம் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் என்னோடய புது புது வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த சுவையான வீட் நூடுல்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து 1 கப் அளவு தண்ணி ஹீட் பண்ணி அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால கையில் பிசைய முடியாது, அதனால் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் கையில் பிடிக்கிற அளவு ஆனதும் கையில் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறேங்க. மாவை வந்து சுடுதண்ணியும் ஆயிலும் சேர்த்து பிசைகிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊற வைக்கணும் தேவையில்லை, உடனே நம்ம நூடுல்ஸு பிழிஞ்சிக்கிறலாம். மாவை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறேங்க. இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி முறுக்கு உரலில் இந்த மாதிரி அச்சு இருக்கும், அதை வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்து அந்த முறுக்கு உரலில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவை அதுக்குள்ளே உருண்டையாக பிடிச்சு அதில் அளவு எவ்வளவு கொள்ளுதோ அந்த அளவு சேர்த்துக்கிறேங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம முறுக்கு அச்சில் சேர்த்த கோதுமை மாவை இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிறேங்க. அப்போ தான் மாவு கரைஞ்சி போகாது. நல்லா ஹீட்டானதும் சிம்மில் வச்சுக்கிறேங்க. இப்படி தள்ளி தள்ளி பிழிஞ்சிக்கிறேங்க. ஒன்றோட ஒன்று மேலே பிழியாமல் தள்ளி தள்ளி பிழிஞ்சிக்கிறேங்க. இப்படி எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு நல்லா கொதிச்சதும் இதை மூடி வச்சிடணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா பிரிஞ்சும் நம்மளுக்கு இருக்குது பாருங்கள், சூப்பராக. இதை வந்து ஒரு நார்மல் வாட்டரை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன், அதில் வந்து உடனே சேர்த்துக்கிறேங்க. இந்த நார்மல் வாட்டரில் இந்த நூடுல்ஸை சேர்த்த உடனே 1 நிமிஷத்துக்குள்ளேயே வடிகட்டிடுங்க. வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நூடுல்ஸ் வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும், நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்து ஒரு மெத்தடு செய்யலாம். நம்ம நார்மலாக இடியப்பம் எப்படி ரெடி பண்ணுமோ அதே மாதிரியாக அந்த தட்டில் புழிஞ்சிக்கலாம். அந்த அச்சில் சேர்த்துட்டு இதே மாதிரியாக புழிஞ்சு ரெடி பண்ணி வேகவும் வைக்கலாம். இப்படி இந்த தட்டில் பிழிஞ்சதுக்கு அப்புறம் இட்லி பாத்திரத்தில் சேர்த்து இதை 1-5 நிமிஷம் வேக விட்டுட்டோம்னா சூப்பராக வெந்துடும். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் சேர்த்தாச்சு, அதை வந்து வேக வச்சாச்சு. சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இந்த நூடுல்ஸை வந்து ஒரு பவுலில் நார்மல் வாட்டரில் போட்டு எடுத்தோம்னா 1 நிமிஷம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டோம்னா நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் நூடுல்ஸ். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ அதே மாதிரியே நூடுல்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்து ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா வதக்கி விடலாம்.
அடுத்து இது கூட ரெண்டு கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட பீன்ஸு சேர்த்துக்கலாம். இதுங்கள் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது வதங்கிறதுக்கு கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கறதுனால காய் வேகமாகவே வெந்துடும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கோஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொடமிளகாய் ஒன்று நீல நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுங்கெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் மீடியம் அளவு வேகிற அளவுக்கு வதக்கிக்கிறேங்க. அடுத்து இது கூட ஒரு தக்காளியை அரைச்சி பேஸ்டாக சேர்த்துக்கிறேன். அடுத்து அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா அந்த மசாலா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது செய்கிறதுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும். சப்பாத்தி கூட இது ஈஸியாக ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நூடுல்ஸில் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எதுவுமே சேர்க்கலை. நல்ல ஹெல்த்தியானது கூட, வீட்லேயே எல்லாமே ரெடி பண்ணதுனால செய்கிறதும் ஈஸி. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குனால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.